இன்னொரு சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். பிக்பாஸ் எலிமினேஷன் ரொம்பவே அதிரடியாக நடந்ததுன்னே சொல்லலாம். இந்த வீக் எலிமினேஷன் ரொம்ப காரசாரமாகவும் இருந்தது. காரணம் ஆடியன்ஸ் தான். மக்கள் அவ்வளோ கோபப்படலனா கமல் சார், ஐஸ்வர்யா, யாஷிகா என் மகத்தை கேள்வி கேட்டிருப்பாரான்னே தெரியலங்க. அதோடு இல்லாமல் நேத்திக்கு எபிசோடில் எல்லாமே புதுசாக இருந்தது. என்னன்னா, இந்த தடவை ரித்விகாவை நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து சேவ் பண்ணியிருக்காங்க. மகத் எலிமினேட் ஆனதுக்காக எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக யாஷிகா அண்ட் ஐஸ்வர்யா எல்லார விடவும் அதிகமாகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால தான் மகத் அவ்வளோ கோவப்பட்டாருன்னு இவங்க மேலே ஒரு பிளாக் மார்க்கும் விழுந்ததுனால இவங்க மற்றவங்களோட சேராமல் தனியாகவே இருக்காங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. என்றைக்கும் இல்லாமல் மும்தாஜும் நேற்று மற்ற ஹவுஸ்மேட்ஸோட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க நம்ம கூட ஜாலியாக இருக்காங்கன்னு நாம் இவங்கக்கிட்ட ஓவராக வச்சுக்கக்கூடாது. அதுலேயும் நான் இவங்கக்கிட்ட இருந்து தள்ளி தான் இருக்க போகிறேன்னு பாலாஜி டேனியல் கிட்ட மும்தாஜை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. மகத் போன வருத்தம் இருந்தாலும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஏதோ ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க. இன்னைக்கு எபிசோடோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை விஜய் டிவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட் ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்ச அவங்களோட நாள் இன்னைக்கு சோகமும் கண்ணீரும் நிறைஞ்ச நாளாக மாற்றிட்டாரு பிக்பாஸ். ஆமாம், இன்னைக்கு பிக்பாஸ் கிட்டேருந்து ஒரு சர்க்குலர் வருது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னதான் நம்ம வீடு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் இல்லைங்கிற வருத்தத்தோடு நம்ம வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, அதை நாங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோங்கிற மாதிரி பிக்பாஸ் சொல்லியிருப்பார் போல. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு லெட்டர் எழுதி அதை மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கு முன்னாடி படித்து காட்டி ஃபீல் பண்ணி அழறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடில் இந்த டாஸ்க் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 70 நாளை தாண்டியாச்சு. இனி வர டாஸ்க்லாம் ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் கண்டிப்பாக ஐஸ்வர்யா அண்ட் யாஷிகா நாமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பிக்பாஸ் அப்டேட்ஸ்க்கு இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.